கூப்பிட்டு அடிச்சிருச்சு அப்படியே. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பார்க்குறீங்க, வண்டியில் கீரை காணாங்க, வண்டியில் கீரை காணோம், வண்டி எப்படி ஒன்றும் புரியலையே. சரி போய் கேட்டு வருவோம். வணக்கம் நண்பா, நானும் உங்கள் பிஎம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து நூசாவுக்கு போக போகிறேன். நூசான்றது ஒரு ஏரியா, எங்கள் கப்பிலோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி. கூட்டு போய் சில வேலையில் கொடுப்பாங்க, அதை அவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை பற்றி நான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேலே வந்து வானம், சூரியன் நல்லா காலையாக 6 மணி, நல்லா சூப்பராக ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் செம்மையாக இருந்துச்சு, அதனால் இப்படி எடுத்திருக்கேன். அங்கே சூரியன் நல்லா உதயமா நல்லா கண்ணெல்லாம் கூசுது. உங்களுக்கு சூரியனை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேமரா காமிச்சா தெளிவாக தெரியும். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க கிளம்பலாம். வண்டியை வந்துருச்சுன்னு கால் பண்ணிட்டாரு, வெளியே நிற்கிது வண்டி. வாங்க போய் வண்டியை பார்த்துட்டு வண்டியை ஏறி நியூஸாக்கு போகலாம். வண்டி வந்து வெளியே நிற்கிது, நம்ம வண்டி. ஸோ நியூஸாக கிளம்ப போகிறோம். நியூஸாக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் வண்டியில். போன வாட்டி வந்து நிறைய பேச முடியல, என்னென்னா வந்து வந்து பிறந்தார், அதனால் பேச முடியல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் தமிழ் கிடையாது, அவருமே அவர் அரபி தான். சரி நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டியில் அப்படி போய்கிட்டு இருக்கணும் சார். பார்க்கலாம். இந்த ரைட்டில் போனோம்னா ஹவ்வள்ளி, இந்த ரைட்டில் போனால் ஹவ்வள்ளி. வண்டி லெஃப்டில் போகுது நூசா. முருகாஃபுங்கிறது தான் இருக்குது, முருகாஃப் சொல்லுவாங்கள்ல பாருங்க. இங்கே போனால் முருகாஃபு, அப்புறம் மாலியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏரியா இங்கே தான் இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் கத்தா ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டிலாம் நிற்கி வரேன், லைனாக சேவ் பண்ணிலேருந்து நிற்கி வரேன். நம்ம வண்டி இதெல்லாம் இப்போ கழுவணும். இதான் நம்ம வேலை. 7 வண்டி நிற்கிது, அங்கிட்டு வண்டி நிற்க முடியாது. 8 வண்டி, 8 வண்டி இப்போ கழுவணும். வந்தவொடனே கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, வண்டி கழுவுனா கடைக்கு போயிட்டு அப்படின்ட்டாங்க. ஏன்னா கடையில் போய் குப்பூஸ் ஆண்ட்டு சொல்லிட்டாங்க. குப்பூஸ் வாங்கிட்டு கொண்டக்கடலை மாதிரி இருக்க சொல்லுவாங்க, ஃபோன் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த ஜாமான் எடுத்து வந்துட்டுருக்கேன். ஸோ கடை பக்கத்தில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே போய் நம்ம வந்து குப்பூஸு, அந்த கொண்டக்கடலை அதெல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஜிம்மையக்கிட்ட வந்துட்டோம், பக்கத்தில் சொல்லியிருந்தேன் காமிக்கிறேன். வேறு அங்கே தான் ஜிம்மியா, அவங்கள தான் வந்து இந்த கொண்டக்கடலையும் அப்புறம் குப்பூஸ் வந்து இங்கேருந்து வாங்கினோம். அங்கே குப்பூஸ் வாங்கணும், வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் தான் வேலை. உங்களுக்கு அந்த இதெல்லாம் காட்டுறேன், கடைகள்லாம் இருக்க முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. இதான் வந்து ஜெமியா, அல் நூசா கோப் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதான் வந்து ஜெமியா. நம்ம வந்து கொண்டக்கலாம் தான் அந்த மகிதினாசன் போட்டிருக்கோம்ல மஞ்சள் கலரில், அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே போய் தான் வாங்கணும். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்கின கடை இந்த கடை தான், ஏசி வரும் விண்டோ ஏசி இந்த கடை தான். இந்த கடைக்குள்ளே போய் தான் நம்ம வந்து அது வாங்க போகிறோம். வாங்க போய் பார்த்து வாங்கிட்டு போகலாம். இதில் வரோம் கொண்டக்கடலை எடுத்து போகிறத வரோம். கொண்டக்கடலை இது என்ன பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பயிரை விட தண்ணியும் அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக தான் ஊற்றுவாங்க, தொடச்சி கொடுத்துருவாரு. வாங்கிட்டோம், அடுத்து வந்து நம்ம குப்பூஸ் வாங்க போகணும். அடுத்து நம்ம குப்பூஸ் கடைக்கு வந்துட்டோம். ஸோ குப்பூஸ் கடை தான் எப்படி தெரியல, அதான் குப்பூஸ் கடை. ஸோ குப்பூஸ் வாங்கிட்டு நம்ம போகலாம். குப்பூஸ் வாங்கியாச்சு, இதுதான் குப்பூஸ். எள்ளு போட்டுருக்காங்க, வேலை எள்ளு போட்டுருக்காங்க பாருங்கள். குப்பூஸ் வாங்கியாச்சு, குப்பூஸ் வாங்கிட்டு ஃபோல் வாங்கிட்டோம். அந்த ஃபோல்ன்றது கொண்டக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு நம்ம வண்டியை கழுகலாம். வாங்க வேலையை ஆரம்பிக்கலாமா? ஓகே, வண்டி கழுக போகிறோம். வண்டியெல்லாம் ரெடியாக நிற்கிது பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து ஒரு 8 வண்டி நிற்குது, 8 வண்டியும் கழுவணும். இங்கிட்டு 7 வண்டி நிற்குது, அங்கிட்டு ஒரு வண்டி, மொத்தம் 8 வண்டி நிற்குது, 8 வண்டியும் கழுவணும். வாங்க கழுகலாம். வண்டி கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வண்டி கழுவிட்டுருக்கிறேன். வண்டியை கழுவி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். வண்டி எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன், கழுவி முடிச்சுட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஈரத்துலாம் இருக்குங்களா, நான் தொடச்சிடுறேன் துணியை தொடச்சு. நம்ம எல்லா வண்டியும் கழுவி முடிச்சிட்டோம், கழுவி தொடச்சி முடிச்சாச்சு. வேலை அவ்வளோ முடிஞ்சு நினைக்காதீங்க, வேலை இன்னும் இருக்குது. இப்போ வீடெல்லாம் கழுகணும், வீடெல்லாம் கழுகிட்டு வந்து அரணி பார்ட்டி பண்ணுறா பண்ணுறாங்க போல். இல்லை பகம்லாம் போடுங்க அப்படின்னாங்க, பகம்லாம் போடணும், வீடெல்லாம் கழுவணுங்க. வாங்க வீடெல்லாம் கழுவிட்டு பகம் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? ஓகே வாங்க பார்க்கலாம். வீடுகளை இப்போ காட்ட முடியல, ஏன்னா வீடுல காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, வீடுகளை காட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து பகம் போடு அப்படின்னாங்க. பகம்னா வந்து கறி கொட்டை வச்சு இந்த ஊது போடுவாங்க, ஊதுன்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. அதுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு கேட்டு காட்டுறேன். அதில் பெட்ரோல் இருக்குது, கறிக்கொட்டை எல்லாம் வச்சுருக்கேன்.
சரி வாங்க பார்க்கலாம். இதுதான் பெட்ரோலு, தண்ணி நினச்சிக்காதீங்க. இது வந்து பெட்ரோலு, நம்ம ஊரில் ஆரஞ்சு உள்ளா தான் இங்கே ஒயிட்டாக இருக்குல்ல. அது வந்து பகம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நான் பகமில் ஊற்றுறேன் பாருங்கள். எப்படி பயிர் வந்துச்சு பார்த்தீங்களா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, குப்புன்னு அடிச்சிருச்சு. அப்படியே வண்டி சாவி கொடுத்து கடைக்கு போக சொல்லியிருக்காங்க, வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம். திறந்தாச்சு, உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கதவை சாத்தியாச்சு, சாவி வந்து ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, என்னடா அது, என்ன பார்க்குறீங்க, வண்டியில் கீரை காணாங்க, வண்டியில் கீரை காணோம். கீர் இருந்தானே வண்டி ஓட்ட முடியும், கீர்லாம் வண்டி எப்படி ஓட்டுறது எனக்கு ஒன்றுமே தெரியலையே. எப்படி வண்டி எடுக்கிறது ஒன்றுமே புரியலையே, வண்டி எப்படி எடுக்க ஒன்றுமே புரியலையே. சரி போய் கேட்டு வருவோம் வண்டி எப்படி எடுக்கிறதுன்னு. ஓகேங்களா, ஏன்னா கீர்லாம் எப்படி நம்ம எடுக்க ஓட்ட தெரியாதே, கீர் இல்லையே வண்டியில். போய் கேட்டு வந்துடுறேன். அப்படியே நினச்சிங்களா, இந்த கூத்தாக நடந்துச்சு. அதாவது சாவியை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, வண்டியை எடுத்து கடைக்கு போ, போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் உள்ளே உட்காந்து கீரை தேடாத, அந்த வண்டியில் கீர் இருக்காது அப்படின்றாங்க. நம்மளை டிரைவர் நினச்சாங்களா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க சொல்கிறத நான் இருக்கு, அவங்க நிறையாவே யாரோ பண்ணுற தப்புனால வந்து பல பேர்த்துக்கு பிரச்சனையாகுது. இந்த வண்டியில் கீர் இருக்காதுங்க, அந்த வண்டியில் என்னென்னா வந்து லேடிஸ் ஓட்டுருக்கா வண்டி, அதாவது ஒரு பட்டன் தான் இருக்கும், ரிபல்ஸ் கீரு, நியூட்ரல், டி டிரைவிங் அப்படின்றதுக்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து இங்கே கீர் கிடையாது, உங்களுக்கு பேக் பேக் கேமரா காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பாருங்கள், அந்த இடத்துலலாம் கீர் இருக்கும், அந்த இடத்துல கீர் கிடையாது, ஒரு எம்டி பிளேஸ் தான். இது வந்து ரிவல்ஸு, இந்த பட்டன் இப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவல்ஸ் கீரு, அதுக்கப்புறம் இது நீட் ரூல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து இது டி, டி வேணால் டிரைவிங் பண்ணுறது. இதை பிரேக் அமைக்கிட்டு நம்ம வந்து இதை டியை ஓகே பண்ணிட்டோம்னா வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிவல்ஸ் போகிறாங்க, ரிவல்ஸ் பட்டன் அமைக்கணும். இது பார்க்கிங்கில் இருக்க வண்டி இப்போ. ஸோ நம்ம பார்க்கிங்க ரிவல்ஸ் எடுத்து விட்ருவோம். ஸோ பார்க்கிங் எடுத்தாச்சு, எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து டியை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன சவுண்டுனு பார்த்தீங்களா, நான் வந்து ரிவல்ஸ் கீர் போடணும், ஏன்னா நம்ம வந்து முன்னாடி போக முடியாது. பாருங்கள், முன்னாடி வந்து சேவர் இருக்குது, அதனால் அவங்க சவுண்டு கொடுக்குறாங்க. இப்போ ரிவல்ஸ் கீர் போடுறோம். ஸோ ரிவல்ஸ் கீர் போட்டோம், இங்கே பாருங்கள் பின்னாடி உள்ள கேமரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே, வண்டியை மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சீட் பெல்ட் போடலை, சீட் பெல்ட்டு இங்கேயும் போட்டுக்குவோம். சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு சேஃப்டியாக வண்டியை ஓட்டணும். ஓகேங்களா, ஓகே, சீட் பெல்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம், எடுக்க முடிலங்க, கேமரா எடுக்க முடிலங்க, ஏன்னா பொத்து பொத்துன்னு கீழே விழுகுதுங்க கேமரா. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டோம், கடைக்கு போயிட்டு வந்து ஜாமான் கேட்டாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு, அதை அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு போகலாம், போய் சாப்பிடலாம், சாப்பிட வந்துடலாம்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. அவங்க கேட்ட ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஆல்ரெடி டிரைவர் ரூம் இங்கே இருக்குது, அங்கே போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூமா ஒரு குகை மாதிரி இருக்குது தெரியுங்களா, இந்த குகைக்குள்ளே தான் போக போகிறோம், வாங்க போய் சாப்பாடு வந்துட்டோம். பார்ப்போம், தேவையான சாப்பாடு இங்கே வச்சுருப்பாங்க, இன்றைக்கி பார்ட்டி நாளாக இருக்கானான்னு தெரியல. ஸோ சாப்பாடு இங்கே தான் இருக்கும், சாப்பாடு இன்னும் வரல. சரி வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, மணி இப்போ கரெக்டாக எத்தனை மணின்னா வந்து ஒரு மணி ஆகிடுச்சுங்க, கரெக்டாக ஒரு மணி, இன்னும் சாப்பாடு வரல. வெயிட் பண்ணுவோம், இப்போ தான் வேலை கொஞ்சம் முடிஞ்சு, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பின் சைடு கழுவணும். கழுவிட்டு தொடர் தண்ணியெலாம் ஊற்றணும், தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புறாவுடைய இதெல்லாம் இருக்குது, அந்த திங்ஸ் எல்லாம் கழுவணும், அதெல்லாம் கழுவ சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான், பயன் போக வேண்டிதான். ஓகேங்களா, ஸோ சாப்பாடு வந்துருச்சு, கத்தாமல் இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க, சாப்பாடு வந்துருச்சு. இந்த டேபிள் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, திறக்கலாம், இதில் என்ன இருக்குன்னு தெரியல, இதை திறந்து பார்க்க போகிறேன். ஸோ பிரியாணி மாதிரி இருக்குது, மஜ்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து மஜ்பூஸு, இதை மூடிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, சுட்ட கோழி இருக்குதுங்க, இந்த ஃப்ரை பண்ண கோழி, சுட சுட இருக்குது, ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது.
இது நான் வந்து பீஸா இருக்குது, எப்பனே சாப்பிட்ட பீஸாவாக இருக்கும். ஸோ பீஸாவும் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணாமல் சாப்பிட்றலாம். ரொம்ப பசியாக இருக்குது, மணி ஒன்றே கலாச்சு. ஓகேங்களா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். ஒரு சிக்கன் எடுத்துருக்கோம், வெங்காயம் மதுபுஷம் எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு டிரைவர் இங்கே இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்னு வச்சாச்சு. ஓகேங்களா, அவங்க வந்து சாப்பிடட்டும், இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சிக்கன். ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா, நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டோம். அப்புறம் பின்னாடி வீடு போய் கழுவணும், அப்புறம் இந்த செடியில் தண்ணி ஊற்றிருக்காங்க, அதெல்லாம் ஊற்றணும்னு சில வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். சரி வாங்க பார்க்கலாம். செடியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஃபுல்லாக, தெரியுங்களா, இங்கே ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் ஊற்றணும். தண்ணி ஊற்றவே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும், இதை ஊற்றி முடிச்சிடுவோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம். தண்ணி தும்பிச்சு முடிச்சு வேலையெல்லாம் சொன்னாங்கல்ல, சொன்னாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம், கீழே போய் கழுக போகிறோம். அதாவது பின்புற வாசல், அதை கழுக போகிறோம். வாங்க போய் கழுகலாம். ஸோ இதான் வந்து பின் வாசல், இதை தான் கழுவ போகிறோம். அதை கம்பி கம்பி எல்லாத்தையும் கழுகணும். ஓகேங்களா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஏன்னா ஏற்கனவே எடுத்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை, அதனால் ஸ்டார்ட்டன் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க போய் கழுகலாம். ஸோ இது பின்னாடி வாசல், சரிங்களா, பின்னாடி வாசலை கழுகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு, மேலே தரா கீழே எல்லாம் கழுவி முடிச்சாச்சு, ரொம்ப பளிச்சு நாக்கியாச்சு, கம்பியெல்லாம் பாருங்கள் நல்லா பலபலன்ட்டுருக்குன்னு நல்லா கழுவி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம காலைல 6 மணிக்கு கிளம்புனோம், 6:30 வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து வேலை ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டிகள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1:30 சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மட்டும் 2:30 வந்தேன். மணி இப்போ கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. வேலைகள் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு, சரி நம்ம ரூமுக்கு கிளம்பலாம். ஓகேங்களா, ஓகே, வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு பயணம் கிளம்ப போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி டீ ஒன்று குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். நிறைய வேலை பார்த்தோம், அந்த வேலை எல்லாத்துமே காமிக்க முடியாது. என்ன காரணம் வந்து உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். ஏற்கனவே ஷார்ட்டாக வீடியோ போட்டால் இந்த வாட்டி ரொம்ப லென்த்தாக போட்டு மொக்க பண்ணுறானே அப்படின்னு நினைப்பீங்க, அதனால தான் எல்லாத்தையும் காமிக்கலாங்க. ஒரு சில வேலையை முடிச்சா காமிச்சு. ஓகேங்களா, சரி வாங்க ஒரு டீயை குடிச்சு பயணம் கிளம்பலாம். நம்ம வந்து பயணம் கிளம்பிட்டோம், கரெக்டாக 7:00 ஆயிடுச்சு. ஸோ பயணம் போய்கிட்டு இருக்கோம், வாங்க போகலாம். நம்ம ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை சந்திக்க ஆவலன்னு இருக்கும். உங்கள் PM, பாய்.